வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் ஆண்கள் பெண்கள் கல் நபும்சகல் சிற்ப சாஸ்திரத்தில் மகா பெரியவாளின் ஞானம் சிற்பிகளால் கூட அறிய முடியாத ஒரு உண்மை சம்பவம் கல்லுக்குள் தேரை அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு அந்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிற்ப சாஸ்திரத்தில் மகா பெரியவாளுக்கு அபாரமான ஞானம் சிற்பிகளால் கூட அறிய முடியாத சில உண்மையை பெரியவா சிற்பிகளுக்கே உணர்த்துவார்கள் ஆகம சாஸ்திரங்களில் ஆண்கள் பெண்கள் ஆணும் பெண்ணும் இல்லாத கல் என பாராங்கற்களை மூன்றாக பிரித்துள்ளார்கள் சில தெய்வ சிலைகள் ஆண்கற்களால் தான் செய்ய வேண்டும் சில தெய்வ சிலைகளை பெண் கற்களால் தான் செய்ய வேண்டும் சில தெய்வ சிலைகளை நபுன்சக கற்களால் தான் செய்ய வேண்டும் சிற்பிகள் பாறைகளை ஒளியால் செதுக்கி கல்லின் தன்மையை அறிவார்கள் ஆனால் மகா பெரியவாலோ கண்ணால் பார்த்தவுடனேயே இந்த கல் இந்த வகையைச் சேர்ந்தது என்று கூறிவிடுவார்கள் மேலும் கல்லுக்குள் தேரை இருக்கும் தேரையுள்ள கல்லில் சிலை செய்யக்கூடாது ஒரு சமயம் ஒரு சிலை செய்வதற்காக ஒரு ஸ்தபதி பாராங்கல்லை மகாபிரியவாளிடம் காண்பித்தார் உடனே மகா இந்த கல்லில் தேரை இருக்கு என்றார்கள் அந்த ஸ்தபதியோ இல்லை இந்த கல்லில் தேரை இல்லை என்று தீர்மானமாக மகாபிரியவாளிடம் விவாதம் செய்தார் அப்போது மகா அதை உடைக்க உத்தரவிட்டார்கள் உடைத்த பொழுது தேரை துள்ளி வெளியே வந்தது அந்த சிற்பி ஆச்சரியப்பட்டார் இவ்விதம் சிற்ப சாஸ்திரத்தில் ஸ்ரீ மகாபெரியவாளுக்கு எவ்வளவு ஞானம் அதற்காக பாடுபட்டவர்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஞானம் இருப்பது அரிது என்பது புலப்படுகிறது ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஷங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே